வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி காலையில் போய் உப்பளத்தில் வந்து மீன் பிடிச்சோம். பாலை மீன் வந்து நல்லா நிறையா பிடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி சமையல் தான் பண்ண போகிறோம். யாருக்கு சமைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மச்சான் நம்மள்ட்ட சொல்லுவாங்க. பாருங்கள், நாங்கள் வந்து எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். மீன் பிடிச்சோம், மீனை பிடிச்சோம், சமைக்க போகிறோம். சமைச்சு அந்த உழைக்க முடியாமல் கிடக்காங்க நிறையா பேர், வயசாக உள்ள ஆளுங்க, அந்த ஆளுகளுக்கு சமைச்சு இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இதுதான் முதல்ல புதுசாக கொடுக்க போகிறோம். மேலும் மேலும் அப்படியே பெருகுன்னு நினைக்கும், கொஞ்சம் பெருசாக வெயிட்டாக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த கடவுள் புண்ணியத்தில் வெயிட்டாக வரட்டும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சமைச்சு கொடுக்க போகிறோம் எல்லோருக்கும். மாமா செவிட்டிகிட்டு இருக்காங்க. செவிட்டியை வெட்டி நாங்கள் சமைச்சு கஷ்டப்பட்ட ஆளுகளுக்கு கொஞ்சம் கொடுப்போம். ஆளுக்கு பார்சலாக பண்ணி கொடுத்து உதவுன்னு பார்க்கணும். இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். பாரு, மறக்காமல் பாருங்கள். எப்படி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் மீன். இதுக்கு நான் கொடுத்து உதவுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நல்லா ஓடிச்சுன்னா நல்லா செய்வோம். அந்த பிள்ளைகளுக்கு நான் சலுகை பண்ணலான்னு நினைக்கும். இப்போ தான் நாங்கள் வந்து மொதல் நேரம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். இது முன்னாடி இருந்தே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த மாதிரி நாங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ தான் நம்மளுக்கு வந்து மொதல் நேரம் நிறைவே இருக்குது. இதே மாதிரி வந்து நிறைய நாங்கள் வந்து அனாத ஆஸ்பத்திரி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் நாங்கள் வந்து நீ வந்து சமைச்சு வந்து கொடுக்க முடியும். உப்பை போட்டு ரோசிக்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தடவு நல்லா பதக்கு. வாசல் இப்படி தடையாச்சு. இதுமாதிரி அப்படியே மூடி வச்சு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊறுனா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து பொரிப்போம். பொரிப்போம். அரை மத்தில வந்து சாப்பாடு வச்சிடலாம். சொல்லுடா. இப்போ தீயை பிடிச்சிட்டு நல்லா எரிஞ்சிட்டு சட்டியை தூக்கி வைக்க போகிறோம். பையை கொஞ்சம் சட்டி கீழே விட்டு சூடாக இருக்கு. சட்டி சூடு ஏறிச்சு, எண்ணெயை ஊற்றுறாங்க. அம்மா தான் கொட்டுது, அந்த எண்ணெய் கொட்டுது. மொதல் ஊற்றுனா மொதல் தேங்காய் எண்ணெய் நல்லா வடிய விடு. அடுத்து சோம்பு போடுறோம். சோம்பு அட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போடுறோம். பிரியாணி இலை, அதுக்கப்புறம் இஞ்சி சோம்பு போடு. அடுத்து கரம் மசாலா, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, சீரக பொடி எல்லாத்தையும் கலந்து போடுறோம். மொத்தமாக போட்டுருக்கோம். மசாலா எல்லாம் கலவையானதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். ரொம்ப அதிகமாக போட்டுடாமல் தேவைப்படுற அளவுக்கு போடணும். உப்பு கட்டி விடு. இப்போ
லைட்டா வந்துச்சு அறுவல் மாதிரி வந்துருக்கு சூப்பரா இருக்கும் நீங்க மீன் பொரிச்சு முடிச்சாச்சு அடுத்து பார்சல் பண்ண வேண்டியதா மீன் எல்லாத்தையும் பொரிச்சு முடிச்சாச்சு இனிமே பாக்ஸ் பார்சல் பண்ண வேண்டியதா சூப்பர் நல்லா இருக்கு நல்லா ஆயிருச்சு இதுல கொட்ட சூட கங்கா இருக்கு அந்த அதுலயே தட்டி வச்சிருக்கேன் அடுப்புல தட்டிருங்க இப்போ நாங்கள் சமைச்சு ரெடி பண்ணிட்டோம் எல்லாம் மீன் பொறிச்சு தக்காளி சாதம் வச்சு ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஊனமுற்றவங்களுக்கு மற்ற அந்த கண் இதுலாம் பார்வை இல்லாத ஆளுகளுக்கு கொண்டு போய் நாங்கள் இப்போ கொடுத்துட்டு வர போகிறோம் பார்சல் பண்ணுறோம் இப்போ போய் கொடுத்துட்டு வருவோம் இந்த அதுக்கு மீன் இப்போ அந்த மீனை எடுத்து வச்சு அதில் வச்சு பார்சல் பண்ணி ஒவ்வொரு ஆளுகளுக்கு அந்த ஆளுகள் இருக்கிற வீட்டில போய் கொடுத்துட்டு வர போகிறோம் இப்போ மீன் எடுத்து மாமா வந்து வைக்கிறாங்க ஒரு பார்சலுக்கு மூணு மீன் கணக்கு மீனி இப்போ மாமா எடுத்து வைக்கிறாங்க ஏ இதுதான் பிடிச்சிருக்கோம் இதை வச்சு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு வைப்போம் மொத்தம் 30 பார்சல் போடுறோம் இந்தாங்க இப்போ நாங்கள் காலையிலே போய் மீனை பிடிச்சிட்டு வந்து சமைக்க வாங்க 12 மணி ஆகிட்டு இப்போ இந்த ஒரு அரை மணி நேரத்துலேயே நாங்கள் இதை வச்சு அந்த ஊனமுற்றவர்களுக்கு போய் கொடுக்க போகிறோம் இந்த வச்சுக்கிட்டு இருக்கோம் பார்சல் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வாரு அதுக்குள்ளேயே பசிக்கின்ற காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு பசிக்கின்ற ஆரம்பிக்கையும் அவர் தான் முதல் சாப்பாடு சாப்பிட்றாரு இந்த சாப்பிட்றவங்க பாருங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா நான் நீங்கிட்டு பார்த்து சொல்ல நீ என்னத்த தலையாட்டுறா ஆண்டு மட்டும் சொல்றியா தலை ஆமான்னு இல்லைன்னு சொல்லணும் நல்லா இருக்கான்ட்டு நீ தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்க ரெண்டு காலம் கடிச்சாப்பில் கத்திக்கிட்டு இருக்க அஞ்சு மீன்லாம் வைக்க வேண்டாம் நல்ல மீனாக பார்த்து வைங்க நம்ம அஞ்சு மீனை நம்ம சாப்பிட்டுக்குருவோம் நல்ல மீனாக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் பழிச்சுன்னு போட்டு அந்த தப்பில் போட்டு வை இப்போ நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் காலையிலேருந்து சாப்பிடலை ஒன்றும் டீ கூட குடிக்கலை குடிக்காமல் நாங்கள் போய் அந்த உப்பளத்தில் பாத்தி காட்டில் போய் மீனை பிடிச்சோம் பிடிச்சிட்டு வந்து அதை அரிஞ்சி கிரிஞ்சி எடுத்து எடுக்க ரொம்ப லேட்டாகிச்சு இப்போ சமைச்சி கிமைச்சி இந்த சமைச்சிருக்கோம் பாருங்கள் சமைச்சி எல்லாத்தையும் பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்களும் குளிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ ஆளுகளுக்கு கொடுக்கப்படும் அந்த ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் வாங்க போவோம் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் நான் காலத்தோடு போய் கொடுத்துட்டு வருவோம் வாங்க இந்தாங்க சாப்பாடு கொண்டு வந்துருக்கோம் நல்ல வயதாக சாப்பிடுங்கண்ணா பையன் பார்த்து போங்க அடுத்து பெஞ்சில் போய் உட்காதுல வாங்க உழைக்கையும் போக முடியாது இப்படிதான் இருப்பாரு வீட்டில் தான் இருக்காரு இந்த இப்படி ஆளுக்கு கொடுக்கும் இந்த வயசுல அப்படி அந்த இது வந்துட்டு கால் வலி இந்த குறுக்கு வலிந்து வந்து நடக்க முடியாது இப்படி இருக்காது இந்த பாருங்க இவருன்னா உழைக்க போக முடியாம இந்த நெஞ்சில தீ பிடிச்சி வந்து ஒரு சமயத்தில் இப்படி இருக்குது உழைக்க போக முடியாது உப்பை கடைக்கு தான் சாப்பிடாலு நாங்கள் அதனால் இப்படி நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்படி ஏழமிட்டாத ஆளுக்கு ஊனமிட்டவர்களுக்கு நாங்கள் கொடுக்கோம் அந்த அங்கே ஒரு கண்ணு தெரியாத இருக்கு பொண்ணு ஒரு பார்சல் கொண்டு ஒரு வீட்லேயே ரெண்டு பேர் இருக்காங்க இப்படி இருக்கிற குடும்பங்க எப்படி இருக்கும் அதுதான் நாங்கள் எப்படியே செய்யலாம் இது கோமரிப்பில்தான் ஒன்றும் ஏதாவது வாங்காது புத்திச்சோம் இல்லாமல் இருக்கும் இந்தாண்டா சொல்லி விட்டு தான் சொன்னேன் சொல்லி கேட்டு இந்த வாங்க கால்லாம் கண்ணும் தெரியாது நாங்கள் அதனால இப்படி பறந்து செஞ்சு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்தாங்க
சாப்பாடு சுடுது போய் பார்த்து சாப்பிடுங்க போங்க வீட்டில் போய் சாப்பிடு. இதுதான் கடைசி இது முடிஞ்சிட்டோம் அவ்வளோதான். இன்னும் எல்லா வேலையும் கொடுத்து முடிச்சிட்டோம். இது அவ்வளோதான் இந்த பா கொடுத்துருக்கோம், இந்த பாட்டிக்கு கொடுத்துருக்கோம். இதோட முடிஞ்சிட்டு அவ்வளோதான். இனிமேல் இனிமேல் உள்ள வீடியோ கேமராவில் பாருங்கள் எல்லோரும். இது நான் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நல்லா சர்க்கரிசி பண்ணி நல்லா பாருங்கள். போயிட்டு வரோம், போயிட்டு வரோம்.